இன்னைக்கு பார்க்க போறது நம்ம வந்து நான்காவது உள்ளது நாற்பதுல நான்காவது செய்யுள். உருவம் தானாயின் உலகு பரமற்றாம், உருவம் தானன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன் ஏவன் கண்ணலார் காட்சியுண்டோ கண்ணதுதான் அந்த மிலா கண். இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற நான்காவது செய்யுள். பகவான் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு செய்யுள்கள்லையும் நேர வந்து சந்நிதியை விட்டு விலகவே மாட்டார். அவர் ஒரே குறிதான் அவருக்கு, ஆன்ம பொருள் எங்க இருக்கோ அத விட்டு செய்யுளை படிக்கிறவங்களையும் உலகத்தையோ ஆன்மா அவனுடைய மகிமையை பத்தி சொல்லி ஆன்ம ஞானத்துக்கு அவளை தூண்டி அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறது தான் அவருடைய அவதார நோக்கம். ஆன்ம ஞானத்தை சத்திய யுகமா ஸ்தாபிச்சுட்டு போனவர் வந்து பகவான் ரமண மகரிஷி. அதனாலதான் அந்த செய்யுள்கள்லயே அது வந்து மணியாக தெரியும், முத்தாக அது அந்த லைன் வந்து பிரகாசிக்கும். இதுல அந்த லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாலாவது பாட்டு வச்சுட்டு இருக்கீங்களா, உள்ளது நாற்பது நான்காவது பாட்டு 258வது பக்கத்துல இருக்கு. உருவம் தானாயின் உலகு பரம் அற்றாம், அதே போன்றதான். நம்ம உருவம் சொன்னா உருவம்தான் இங்க சகலமும், என் உடம்பா இருக்கும், என் உயிரான என் உடம்பான இதுதான் தானுன்றா போல, தானுன்றதே ஒண்ணு இல்லாம பண்ணவர்களுக்கு எல்லாருக்கும் உலகு பரம். பரம்னா என்ன, ஒரு கதி காண்பிக்கிற ஒரு கடவுள் நிலை. உலகு உலகும் இவர்களை போன்றே அளவிடப்பட்ட உடற்கூறுகளால் அந்த உடலில் அவரவர்கள் பல திறமைகளை வைத்திருக்கிறார் போலவும், பல வயதை கொண்டவர்களைப் போலவும், பல வாழ்க்கை சூழ்நிலைகளை கொண்டவர்கள் போலவும், எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக நான் வந்து உடம்ப மனசு மூலமா குடிச்சுண்டு, மனசுதான் வாசனைகளை வச்சுட்டு இருக்கு, சித்தத்தில் அடங்கி இருக்கின்ற வாசனைகள் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஒயாம உள்ளேந்தான் யோசனை வந்துட்டே இருக்கேன், யோசிச்சுட்டே இருக்கோம்ல, வாழ்க்கை பூரா சிந்தித்தல் தானே. சிந்தித்தல் மூலமாவே மமகாரம்னு சொல்லப்படுற நம்மளுடைய உடைமைகளையும் நம்ம வந்து அது மூலமாக கைப்பற்றுகிறார் போலவும், அதை வைத்து கொண்டு ஜெயித்து இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும், அதிலேயே ஆன்மீகம், அதிலேயே நல்லவர்களாக, நல்ல சேவை புரிபவர்களாக, சுயநலம் அற்றவர்களாக, உருவம் இருக்கிற இடத்துல உருவமா இருக்கிறது, உருவத்தை தானா நினைக்க வைக்கிறது எது, பழைய வாசனைகள். அதை எப்படிங்க போய் எடுக்க முடியும், படம் எடுத்து முடிச்சாச்சே. நம்ம ஒவ்வொருத்தருடைய மனமும் இந்த ஜென்மத்துல அந்த கடைசி மூச்சு வரைக்கும் இத்த இத்த பார்க்கணும், இத்த இத்த கண்டு பொறாமப்படணும், இத்த இத்த கண்டு பெருந்தன்மையா இருந்துக்கணும், இது இதுக்கு நல்லவர்களாக இருக்கணும், இது இதற்கு கெட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சம்பவங்கள் சகலமும் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் எடுத்து முடிக்கப்பட்டு விட்டது என்றால் வந்து அந்த எடுத்து முடிக்கப்பட்டு ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கிற தருணம் வந்து தருணம், இந்த க்ஷணம். இந்த க்ஷணத்துல இந்த என்னுடைய உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கூட நல்ல விழிப்பு அடையலாம். ஓஹோ, உள்ள இருக்கிறது மனம்னு இருக்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்ல போலிருக்கு. தான் வந்து பதித்து கொண்ட டைமென்ஷனலாக பதித்து கொண்ட, அளவிடுதல்களாக பதித்து கொண்ட அனைத்து அனுபவங்கள்ல கொண்ட குட்டி குட்டி உணர்ச்சிகள் வரைக்கும்
பிரபஞ்சத்துல வாழும் சூழ்நிலைகள் வரைக்கும், கல்வி அறிவுகள் முறைக்கும், சுட்டறிவு சுட்டி அறியாத தன்மைகள் வரைக்கும், அதாவது அறிவு அதாவது மனத்து மூலமா அறிந்தது அறியாதது, மனத்து மூலமா தெரிந்தது தெரியாதது, அப்புறம் புத்தி மூலமா புரிந்தது புரியாதது, இந்த மூன்று வகையறாக்களுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறது எது? மனம்னு சொல்லப்படுற நான். இத போய் நீங்க எங்க கொண்டு போய் கொடுக்கறது சொல்லுங்க? குரு கிட்டதான் கொடுக்கணும். குரு ஒத்தராலதான் இந்த லோடை வந்து தாங்க முடியும். ஏன்னா வந்து அங்க ஒண்ணுமே இல்லைன்ற இதுல வந்து அவர் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவர். அதையே அவனுக்கும் வந்து லாபகமா அவனுக்கு ஏத்த பக்குவம் மூலமாக அவனுடைய தாபத்திற்கு ஏற்றார் போல ஊசி தொண்டைக்கு ஏற்றார் போல அதுக்கு உண்டான ஆகாரம் போடுமோ. ஒரு ஈக்கு உண்டான ஆகாரம் இருக்கு, ஒரு கொசுவுக்கு உண்டான ஆகாரம் இருக்கு, அப்படின்லாம் இருக்குல்ல. சோ இப்படியாக நீங்க பார்த்தீர்களானால் நம் மனதே மெஷர்டா ஆல்ரெடி இருக்கு. மூன்று வாசனைகளாகவும் மூன்று விதமான கர்மாக்களாகவும் மூன்று வாசனைகள்ல, அதாவது தேக வாசனை வந்து பிராரப்த கர்மத்துல சஞ்சித கர்மத்துல ஆகாமிய கர்மத்துல இருக்கு, லோக வாசனை பிராரப்த கர்மத்துல இருக்கு சஞ்சித கர்மத்துல இருக்கு ஆகாமிய கர்மத்துல இருக்கு. இப்படி எல்லாம் பெயர்களே வேண்டாம், உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து டூயர்ஸ், அனுபவங்கள் வந்து இங்க வந்து படமாக உள்ளில் இருந்து வெளியில் விரிகின்றது. அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் உருவத்தை தாண்டி அவங்களுக்கு உருவத்தினாலதான் திங்கிங்கே நடக்குது. உங்களுடைய ஒரு உணர்ச்சி ரிஹர்சல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க உள்ள. வெளியில ஒருத்தரை போய் பார்க்கணும்னா கூட ஒருத்தர் ஜஸ்ட் மேல மாடியில நின்றுட்டு இருக்கீள், பால்கனில இருந்து கீழே ஒருத்தர் போயிட்டு இருக்கா, அவளை கூப்பிடணும்னா கூட ஒரு செகண்ட்ல வந்து ஒரு ரிஹர்சல் ஓடும், சட்டுன்னு கூட கூப்பிட மாட்டீங்க. அப்படி வந்து உள்ளுக்குள்ளேயே என்னமோ ஜாக்கிரதை உணர்ச்சியோட அந்த இமேஜ் வந்து திட்டமிட்டு வரையறுத்து வெக்கம் அச்சம் பயம் ஏதாவது நினைச்சிட்டுருவாங்களோ அவங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வகையறால கூணி குறுகி எல்லா ஆட்டமும் ஒரு க்ஷணத்துல ஒரு புள்ளியில மனமாக இருக்கின்றது. இந்த கிருமி வந்து பௌதீக உயிர் கொண்ட மனித உடலை பிடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். மனம் வந்து சதா பிசின் மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. பிடிக்கிறது பேர் தான் மனமே. மனத்தையும் பற்றையும் விளக்க முடியாது. அதுக்கு ஒரு ஜென்மத்துல வந்து முடிக்கிற மாதிரியான தாபத்தோட உள்ள சட்ட திட்டமா 24/7 வந்து கரைச்சி கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சைடு சத்தங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கிடைச்ச சந்தர்ப்பத்துல எல்லாம் வந்து எப்படியாவது தொடர்புல இருந்து விடுவிச்சுக்கணும். பொய்களை வந்து நல்லா தெரிஞ்சு உணர்ந்து அறிஞ்சு அதை நாடாமல் அதனுடன் சார்பில்லாமல் மனத்தையே இங்கே உரு அழிக்கணும். நானே அழிக்கணும், திட்டவட்டமா அழிக்கணும் ஒவ்வொரு க்ஷணமும். இது வந்து இதுதான் வந்து இங்க வந்து இந்த பூமியில ஒரு ஜீவன் மனிதனாக பிறந்தவன் செய்ய வேண்டிய செயல் கிருதகிருத்தியன்னு சொல்லுவாங்க. அதாவது செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். கிருத அப்படின்னாலே செய்ய வேண்டியது, கிருத்தியன்னா முடித்தவன், செய்ய வேண்டியதை செய்ய முடிச்சவன். இங்க செய்ய வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதிகாரமா வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸோட எப்படி திங்கிங் எனக்கு வருது, எப்படி இந்த அளவுக்கு இமேஜால நானே என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய சுற்றி இருக்கிற குடும்பத்தையும் சரி மற்றவர்களையும் சரி பாசத்தை காமிக்கிறதுலையும் வெறுப்பை காமிக்கிறதுலையும் அன்பை காமிக்கிறதுலையும் இரக்கத்தை காமிக்கிறதுலையும் இதெல்லாம் என்ன மெஷர்மெண்ட்டு, யார் ஜோடித்து வைத்தார்கள், எங்கே இருந்து வந்து கொண்டிருக்கின்றது, ஏன் வருகின்றதுன்றதுக்கு பகவான் சொல்றார். ஏன்னா உடலா இருந்தால் நம்மளை வந்து நம்ம உடலளவான இந்த இமேஜ் அளவான இந்த உடல்ல வந்து ஏதேதோ உள்ளுக்குள்ள இமேஜஸ் உணர்ச்சிகள் அது வழியா உலகத்தை எடை போடுறோம். இது எடை போடுறது இந்த இந்த நிலை கண்ணாடிக்கு எந்த அளவுக்கு உள்ள ரிஃப்ளெக்ஷனை பிரதிபலிக்கும் சக்தி இருக்கோ
அந்த அளவுக்கு தானே எதிரிட்டு அறிபடு பொருட்கள் அங்க பிரதிபலிக்கப்படும். உறவுகளும் அப்படித்தானே பிரதிபலிக்கப்படும். என்ன சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க. அகம்னா என்ன, மனத்தில். மனத்தின் அழகுன்னா என்ன, பாடி லாங்குவேஜ்ல வெளியில வந்துரும், எண்ண ஓட்டங்கள்ல வந்துரும், வாய் வார்த்தையில வந்துரும், என்ன இன்டென்ஷன் வந்துரும், எல்லாம் வந்து டைமென்ஷனல். பிடித்து பிடித்து வைக்கப்பட்ட தேக லோக வாசனைகள், மனம்ன்றதே வந்து புத்தி மனம் அகந்தை இதெல்லாம் ராஜச தாமச குணங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டிருப்பதனாலதான் இந்த அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. அலைச்சல் மறைப்பு, அலைச்சல் மறைப்பு. இங்க சத்துவம் இல்லை. சத்துவம்னாலே உடனே நிதானம், பொறுமை. பேசத்துக்கு முன்னாடி நல்லா யோசிக்கிறதுன்றது இல்ல, யோசிப்பவனையே சேர்த்து ஒரு கேள்வி மயமா நிக்க வைக்கிறது உள்ள. சத்துவம் தாண்டவம் ஆடுறதுன்னா அங்க என்ன ஆகும், ஒரு ஒன்றரை வயசு குழந்தை மாதிரி சாது மாதிரி இருப்பீங்க உள்ள. சத்தியமான சாது உள்ள, இது விகல்பம் இல்லாத, கள்ளம் கபடம் இல்லாத பச்சை குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த தன்மை, அது சத்துவ குணமே. அந்த சத்துவ குணத்துலதான் வந்து ஆன்ம பொருள் பீரிட்டு பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்திலேயே வாழ்க்கையை நடத்தணும். எண்ணங்கள் சார்பு இல்லாம உள்ள எதுக்குமே நிறைய, ஒரு ரெண்டு யோசனையே கிடையாது, ஒரு யோசனை கூட கிடையாது. ஏன்னா யோசிக்கிறதுக்கு ஒருவன் இருக்க மாட்டான். ஆனா ஹையஸ்ட் ஸ்கில் அங்கதான். கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்றாரு பகவத்கீதையில, யோகத்துக்கு ரெண்டு டெபினேஷன் கொடுக்கிறார். ஒரு டெபினேஷன் என்னன்னா, யோகம் கர்மஷு கௌசலம் அப்படின்றார். கர்மஷுன்னு கர்மங்களில் ஸ்கில்ஃபுல்னஸ் எக்ஸலன்ஸ், இது யோகம். இந்த யோகம்னு அவர் மீன் பண்றது என்ன, ஆன்மாவில் இணைந்திருப்பவன், ஆன்மாவில் ரமித்திருப்பவனுடைய வாழ்க்கை. அவனுடைய மனம் வந்து அவன் யோசிக்கவே மாட்டான், அப்படியே ஒரிஜினலா இருக்கும். ஆக்ஷன்ஸ் எப்படி வருகின்றதுன்னே தெரியாது, அவ்வளோ மிளிரும். ஆன்ம உள்ள வந்தவர்களுக்கு எல்லாம் இது நிகழ ஆரம்பித்திருக்கும். உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்குள்ள வந்து அனாவசியமா நீங்க எதுலையுமே இல்லைன்னா, பாரமற்று இளைப்பாறுதல் போல, ஆசிரமம் போல உள்ள ஒரு வசந்தம் வீசரா போல சைலன்ஸ்ல தோஞ்சிருப்பீங்கன்றது நன்னா தெரியும். அதத்தான் வந்து முதல் எடுத்த லைன்லயே சொல்றாரு, எங்கெல்லாம் வந்து உருவம் தானாயின், உருவம்ன்றதோட தன்னை ஸ்தூல பௌதீக உடலை தானாக நினைத்து கொண்டிருக்கும் மனத்தில் பதிந்துள்ள அனைத்து விஷய வாசனைகளும் கர்மங்களும் பழைய அனுபவ போல்டர்களும் அவைகள் அங்கு விவகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் உறவு கொள்ளும் அந்த உலகமும், உலகம்னா என்ன, இம்மீடியட் உறவுலேருந்து கடவுள் நிலைக்கு வரைக்கும் பரம்னு சொல்லப்படுற அதை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங், தெரிதல், அறிதல், புரிதல், இது மூணுத்திலையுமே இதே போன்று இதனுடைய ரிஃப்ளெக்ஷனாவே அவன் அங்க பாத்துக்கிட்டு இருப்பான். இன்னும் கேட்டா அங்க செக்கிக்கிட்டு இருப்பான் அப்படி சொல்றாரு அவர். அதை போன்றதே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எது நமக்குள்ள என்ன மெஷர்மெண்ட், உள்ள இருக்கிறது தானப்பா வெளியில வந்துடுச்சுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்ல. இல்லாமல் வராது, அல்லாமல் குறையாது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சம்சாரம், சாரம்னா வந்து துக்கம், சாரம்னா எசன்ஸ். என்ன எசன்ஸ், மனத்தினுடைய எசன்ஸ் என்ன, சதா உணர்ச்சி மயமாக விஷயங்களில் குறையுடன், ஏக்கத்துடன், பற்றுதலுடன் விபகரித்து கொண்டே இருத்தல். ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொன்னேன் நான், கிருஷ்ண பரமாத்மா சொன்னான்ட்டு, யோகம் கர்மஷு கௌசலம், இன்னொன்னு என்ன, துக்க யோகம் துக்க சம்யோக வியோகம். சம்யோகம்னா சேர்க்கை, வியோகம்னா பிரிதல். துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து பிரிதலே யோகம் அப்படின்னு இன்னொரு இடத்துல கொடுக்கிறார். துக்கத்தின் சேர்க்கை எது, மனம் பேசிக்கிட்டே இருப்போம்,
உணர்ச்சிகள் பொங்கி பொங்கி அதுக்கு நெருப்பு மூட்டிக்கிட்டே இருக்கும். மன வந்து புகை மூட்டமா அந்த ஹால் பூரா புகையாக்கிடும். ஆளே மூச்சு விடாமடாதபடி பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இருந்து அந்த எரியறத பிடுங்கிறது தான் வந்து பார்வையை ஓயாம உள்ள வச்சுக்கிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, கேட்கும் போது நல்லா இருக்கு, அங்க வரும்பொழுது உங்க சந்நிதிக்கு வரும்பொழுது நல்லா இருக்கு, அங்க அப்படியே தோஞ்சி இருக்கும், ஆனா அங்க போனா வீட்டுக்கு போனா வெளியில போனா உடனே எல்லாம் நீர்த்து போய் பாசி போட்டு மூடினா போல மூடிடுறதுன்றாங்க. நீங்க வந்து சைக்கிளை நல்லா ஓட்டுற வரைக்கும் உங்க தெருவிலேயே ஓட்டுவீங்கல்ல, அத போல நீங்க என்ன பண்ணணும், இப்ப இருக்கிற பீரியட் வந்து அற்புதமான பீரியட், பேட்டர் ஃபுல்லா வந்து இதுக்கே நல்லா போடணும். ஒண்ணு ஒரு குந்து மணி வந்து வேஸ்ட் ஆகுது, ஓடுற ஒவ்வொரு க்ஷணமும் வந்து உள்ள நிக்கிறவங்க அத்தனை பேரும் பாக்கியம் பெற்றவர்கள். நேரடியாக பொய்கள் விளையும் இடத்துக்கு வந்துட்டாலே போறோம், குழப்பமா இருந்தா கூட பரவாயில்ல, கலவரமா இருந்தா கூட பரவாயில்ல. என்ன இவ்வளவு தாட்ஸ் வருதே, இவ்வளவு உணர்ச்சி மயமா இருக்கேன்னு நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியுது. என்ன விதமான கமெண்ட்ஸ கூட நீங்க வந்து அளவிடாதீர்கள், யாரை அளவிட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? ஏங்க, என்ன மீறி என்னுடைய மனம் வந்து பீரிட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு, வெளிப்படுது, எங்க போய் சொல்லுவேன் நானு? பார்த்தேன்னா அவ்வளவு சக்தி, பார்க்க பார்க்க வெறுமனே பார்க்க வந்துகிட்டே இருக்கும். உங்களை இடிச்சு தள்ளிட்டு பார்வையை கூட இடிச்சு நகர்த்திட்டு அது போய்கிட்டு இருக்கும். அப்படி தள்ளுற அதனுடைய வீச்சு வேகம் எல்லாவற்றையும் பாருங்கள், எல்லா டைமென்ஷன் கொண்டது. ஏன்னா இந்த உலகத்துல வாங்கி வாங்கி தப்பு தப்பா போட்டுக்கிட்டது, அறியாமையினால் போட்டுக்கிட்டது, ஃபில் அப் பண்ணிட்டோம். எவ்ரிவன்ஸ் கப் இஸ் ஃபுல். யாரும் வந்து உள்ள பாக்குறவங்களே இல்லை, உள்ள இருக்கிறத வெளில பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா அது வெடிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து வெளியில கேட்கறதெல்லாம் நிறுத்தணும், படிக்கிறதெல்லாம் நிறுத்தணும், தேவையில்லை. உள்ள இருக்கிறத ஹேண்டில் பண்றதுக்கே வந்து நாள் போறாது, வயசு போறாது, இந்த வாழ்க்கை போறாது. ஏன்னா பொய், அவைகள் உண்மையே இல்லை. அந்த சூக்ஷமம் பிடிபடணும், சூக்ஷமம் பிடிபடுறதுக்கு ஓயாம இருக்கணும். ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கிரிமினலுக்கு அவன் வந்து இந்த ஒரு பெரிய கண்ட்ரிக்கு வந்துட்டான்னா அவனை கண்டுபிடிக்க வேண்டிய அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமும் அந்த சிஐடி டீமும் அதுக்கு மேல ஒரு பெரிய கூட்டம் வந்து இறங்கி பல விதங்கள்ல அவனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா இல்லையா? ஒரு சின்ன ஒரு துருப்ப கூட விடுவாங்களா? அத போல கற்பகோடி வருஷமா நம்மள வந்து நம்மன்னு சொல்லப்படுற இந்த பொய் ஸ்ட்ரக்சரை ஏதோ ஒரு திருட்டு கூட்டம் ஆண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. மூன்று வித கர்மாக்களாகவும் மெய்ப்பொருள் என்னன்னே விவரம் தெரியாமலையும் அது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்குன்னு சொல்லுவார் இல்ல, அதனால வந்து அங்கேயும் கோட்டை விட்டாச்சு. இங்கேயும் என்னத்தை தேடுறது, என்னத்தை தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி என்ன ஆன்மீகம் பண்றது, என்ன அவங்க என்னென்னமோ ஆன்மீகம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல விதங்கள்ல ஏகப்பட்டதை உள்ள போட்டு நிரப்பி வச்சிருக்கிறது எல்லாமுமே வேஸ்ட், எல்லாமே குப்பை. நேத்துக்கு பார்த்தோம்ல, கொட்டி தள்ள வேண்டிய குப்பையில் கூட்டி தள்ள வேண்டிய குப்பையை ஒருவன் ஆராய்வதால் எப்படி பயன் இல்லையோ அதை போலாகும். எது இந்த உலகம் வந்து ஜடமானால் என்ன, அறிவானால் என்ன, சித்தானால் என்ன, ஜடமானால் என்ன, சத்தானால் என்ன, அசத்தானால் என்ன, அப்படின்னு எல்லாம் கூட்டி தள்ள வேண்டிய குப்பை நம்மளுடைய ஒவ்வொரு நினைப்பும் வேஸ்ட்ங்க. உடனே வாழறது வேஸ்ட் இல்ல, வாழறது வேஸ்டே இல்லை. இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது வந்து இந்த விஷயத்தை முக்கியமாக முதலில் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியில் தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றோம், சரியா? சோ அதனால வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சி மயமாயி உடம்ப நிந்திக்கிறதோ அந்த ஆள் பெயரை நிந்திக்கிறதோ எதை நிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து தினம் தினமுமே தூக்கத்துல இல்லாம போறது. இப்பவே உடம்பு வந்து அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இந்த உடம்புக்கு வந்து இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னே தெரியாது. இதுக்கு ஞானம் கிடையாது. நான் பேசுறேன்
என்ன உள்ள இருக்கிறவன் பொய்யன், அந்த பொய்யனை பார்த்து பதம் பார்த்து தூக்கிட்டு பார்த்தா அங்க பொக்கிஷம் போல பெரிய ஆனந்த கடல் ஒன்று இருக்கு, சாஸ்வதமான பொருள் ஒன்று இருக்கு, ரெப்பட்டிஷனே கிடையாது. ஒரு தாட்டு அங்க வந்து உதிக்க போறது இல்லை, எல்லா விதைகளும் பீஜங்களும் நன்றாக வறுக்கப்பட்டு விடும். வறுக்கப்பட்ட விதை வந்து முளைக்காது இல்ல, துளிர் விடாது இல்ல, இல்லாட்டி வந்து பில்டிங்ல கூட ஏதோ ஒரு விதை விழுந்து அங்கிருந்து ஒரு அரச மரம் அப்படியே முளை விட்டுடும். கொஞ்சம் மழை பெஞ்சதெல்லாம் போறோம் பால்கனியில அப்படியே வந்துடும். நாங்க இருந்த மலைநாடுன்னு சொல்லப்போ அந்த சுருங்கேரியில பாத்தீங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ல எல்லாம் புல்லு முளையும், அந்த அளவுக்கு மழை பெய்யும். 18 அடி 20 அடி மழை பெஞ்சுதுன்னா 3-4 மாசத்துக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கே இன்ச்சு கணக்குல பெஞ்சுக்கிட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா செவுத்துல எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சு, என்ன மாய்ஸ்சர் எப்ப பாரு ஓதம் இருந்துகிட்டே இருக்கும். அத போல மனம் அதை விட பவர்ஃபுல், அது விஷய மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, ராஜச தாமச குணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம கிட்ட அலைச்சலோ வேகமோ உணர்ச்சி வசப்படுதலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இல்லாட்டி டிப்ரெஷனோ என்ன வகையினால எது எந்த மாதிரியா இருந்தாலும் அந்த மனம் நமக்கு தேவையில்லை, அந்த மாதிரியான வாழ்க்கை முறை எனக்கு தேவையில்லை சொல்ல முடியுமா? அங்க ஆனந்தம் இருக்கு, சாந்தமே ஆனந்தமா ஃபர்ஸ்ட் வரும். இதத்தான் பகவான் வந்து இங்கெல்லாம் வந்து உருவத்து மேல பெரிய ஒட்டு மொத்தமா தானுன்ற தன்மையும் என்னன்னு தெரியாம இந்த நானை போட்டு அதுக்குள்ள கம்ப்ளீட்டா ஏத்தி, புரியுதா? ஹெவி லோட் ஏத்தினா அதே போல உலகமும் பாரமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான உணர்ச்சி சூழ்நிலை இருக்கோ அந்த உணர்ச்சி சூழ்நிலை நீங்க போற இடங்கள்லாம் நிலவும். ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்தே வருது. நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா மத்தவங்க பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அவங்க உணர்ச்சி உங்களை சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை அந்த மாதிரி துக்கிக்க வச்சு ஒரே எல்லாரும் காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு கட்டிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது, விவரமே தெரியாது, எதுக்குடா நடக்குதுன்னு தெரியும், எதுக்கு எப்படி சைலன்ஸ் ஆறாங்கன்னு தெரியாது, திடீர்னு சைலண்ட் ஆவாங்க, திடீர்னு காய்ச்சி மூச்சு தருவாங்க, திடீர்னு சந்தேகப்படுவாங்க, திடீர்னு கொதிப்படைவாங்க. ஏன்னா இந்த உருவம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உடலளவான ஐடென்டிபிகேஷன் இல்லாமல் அங்க மனத்துக்கு இது இல்லை, அதனாலதான் தூக்குதல் இல்லாம போயிடுறது. மனம் இல்லாமல் மனத்துக்கு உருவத்தை பற்றுவதற்கு தெம்பு இல்லாம விழுறதுங்க, அவ்வளவே தாங்க இறப்பே அவ்வளவுதாங்க. ஆனா எல்லாம் ரைப்பா இருக்கு, விதைகள் எல்லாம் ரைப்பா இருக்கு. எப்படி ரைப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையினுடைய உணர்ச்சிகள்ல கூட அது இருக்கும், திரவி புகுந்திருக்கும். எது அதுதான் அருவ வஸ்துவாச்சு. நான் தான் சொல்றேன்னே இந்த கிருமியே கண்டுபிடிக்க முடியுது, அதை விட கொடுமையான கண்டுபிடிக்கவே முடியாத அருவத்திலேயே ஒரு இது இருந்ததுதானே, எப்படி இருக்கும்? ஒரு அருவப்பொருளே அருவ சக்தியே அரக்கனாக பேயனாக நம் உடம்பையும் எடுத்துக்கொண்டு நாம் காணுகின்ற உலகமயமாம் காட்சிகளையும் நாம ஏதோ கதி நடுற அந்த இடத்துக்கெல்லாம் கூட ஊடுருவி முன்னாடி போய் நிக்கிறது, பொறுமா முன்னாடி போய் நிக்கிறது. அதனாலதான் இந்த விழிப்பு நிலையில ஆன்மீகம் கூட வந்து பொய்த்து போய் விடுகின்றது. என்ன நானுடைய ஆன்மீகம் அது, மனத்தினுடைய டைமென்ஷனல் ஆன்மீகம். கடந்தவனை எப்படி வந்து கடந்த நிலை ஆழ்ந்தவரத்துல இருக்க மாதிரி இருக்கு பரம்பொருள் நிலை, அதாவது என்ன ஆன்ம நிலை. எங்கேயாவது ஆரம்பிக்கணுமேன்ட்டு தான் வந்து எல்லா கோவில்கள்லயும் கர்ப்ப கரகத்தை ஸ்தாபிச்சு உற்சவரை ஸ்தாபிச்சு 3 பிரகாரங்களோ 5 பிரகாரங்களோ வச்சு திருவிழாக்கால நடத்தி ஒரு நாளைக்கு 4-5 நட இது பண்ணி ஆராதனை அபிஷேகம் சாகலமும் பண்ணி அடிக்கடி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஏத்த ஸ்பெஷல் உற்சவங்களா போட்டு. ஏன்னா அந்த மக்கள் மனத்தை அக்ரகாரத்தை சுத்தி தான் கோவில் எல்லாம் ஊரில் குடியிருக்க வேண்டாம்ன்ற அளவுக்கு தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. அப்படின்னா என்ன, அங்க அக்ரகாரத்தை சுத்தி அத்தனை வீதிகள்லயும் அவங்க வாழ்க்கையே அடங்கிப்படும். ராத்திரி 9 மணி ஆச்சுன்னா எல்லாம் லைட் ஆஃப், நட சாத்திட்டு கோயிலையும் நட சாத்திட்டு வருவாங்க. கோவில் அடங்கி கோவில் லைட் அடைச்சுட்டாங்கன்னா எல்லாம் ஊரே அடங்கிப்படும். அந்த அளவுக்கு திவ்யமா வாழ்ந்த காலங்கள்லாம் இங்க இருந்து இருக்கின்றது. என்ன சொல்ல வராங்க,
அந்த ரிதம் அந்த சைக்கிள் உள்ளதான் இருக்குன்னு கர்ப்ப கிரகத்துல அதை ஸ்தாபிச்சிருக்காங்க. அதே போல நம்ம உடல்ல என்ன இருக்கோ, நம்ம மனமாக என்ன இருக்கின்றதோ, விஷயங்களாக என்ன இருக்கின்றதோ, அதே போல்தான் கோவிலையும் ஸ்தாபிச்சு ஆரம்பிக்க வேண்டும். அந்த உன்னதமான பவித்திரமான அதுலயும் பாத்தீங்கன்னா அம்பாளும் இருப்பாரு, ஈஸ்வரனும் இருப்பாரு, பெருமாளும் இருப்பா, தாயாரும் இருப்பா. இப்படின்னு ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா குடும்பம் குடும்பமா குழந்தை குட்டியோட கணபதி முருகன்ற குழந்தை குட்டிகளோட நிறைய காவல் தெய்வங்களோட வித விதமான நம்பிக்கைகள் எல்லாம் மனுஷனை போலயே ஒரு வடிவங்கள். ஏன்னா இங்கேயும் அவனுக்கு வந்து உருவத்தை கடக்கிறதுக்கு உருவம் வழியா ஆரம்பிக்கணும்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வந்து இப்ப இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் காலமும் சரி, அந்த கம்ப்யூட்டர் வேகத்தை விட இந்த மாதிரியான கிருமியினால தாக்கப்பட்ட இந்த விஷயங்களும் சரி, நம்ம சின்ன சின்ன பசங்கள்லாம் மொபைல வச்சுக்கிட்டு அதை கஸ்டமைஸ் பண்ற விதங்கள்லயும் சரி, லேப்டாப்ல பல ப்ரோக்ராம்ல பண்ற விஷயங்கள்லயும் சரி, அப்புறம் வந்து ஸ்பேஸ்ல பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு ஸ்பேஸினோட வயதையே கண்டுபிடித்து கொடுத்த அந்த விஞ்ஞானத்தை பத்தியும் சரி, இனிமே வந்து நம்ம இங்க வந்து காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்ம பிரபாவத்தை முழுதுமா வந்து எடுத்து நட்ட நடு கூடத்துல வைக்கணும், பிரபஞ்சத்துக்கு முன்னாடி வைக்கணும். ஆன்ம பொருள் ஒன்றுதான் சுய இருப்பு கொண்டது, சுய அறிவு கொண்டது, சுய உணர்வான தனக்குத்தானே கழிக்கும் தன்மை, அவ்வளவுதான். அதனாலதான் இந்த பிரபஞ்சம் அன்புமயமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதுலேருந்து திருமூலருடைய ஒரு பாட்டுல கூத்தனும் கூத்தியும் சொல்லிட்டு நடராஜனையும் சிவகாமியையும் வச்சு அந்த பாட்டு எழுதியிருப்பார் அவர். கூத்தன் கலந்திடும் கோல் வளையாளுடும், கூத்தன் கலந்திடும் கோதிலா ஆனந்தம், கூத்தன் கலந்திடும் கோதிலா ஞானத்து, கூத்தனும் கூத்தியும் கூத்ததன் மேலே. கூத்தன் கூத்தி என்னது? ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு ஸ்டில்னஸ், ஒரு சைலன்ஸ், ஒண்ணுமே தெரியாத ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி இருக்கா மாதிரி நம்ம அறியாமையில கிடக்கும். என்ன நம்ம இருட்டு வந்து ஆன்ம பொருள் மேல பட்டு ஒண்ணுமே கேட்கல, ஒண்ணுமே பார்க்கல, நன்னா தூங்கினேன்னு அந்த உடம்புக்கு கொடுத்துட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஆனா அங்க இருக்கிறது வந்து பொக்கிஷம், அங்க வந்து குணம் குறியற்று ஏகதேசம் சத்வமயமாக இருக்கும், பேரிருப்பாக இருக்கும், அனைத்தினுடைய விஞ்ஞானத்தையும் தனக்குள் ஆம்னிசியன்ஸாக வைத்துக் கொண்டிருக்கும், அனைத்தினுடைய சக்திகளையும் ஆம்னிபொட்டன்ஸா தன்கிட்ட வைத்துக் கொண்டிருக்கும், அனைத்து தேச காலங்கள் அனைத்துமே ஊடகமே இல்லாமல் அதுவே பிரபவிக்கும், பிரகிருதியாக தோன்ற வைக்கும், ஊடகம் இல்லாமல் தனியாக மனம் இல்லை. ஆனா உணர்ந்த மகான்கள் வந்து இந்த மனிதன்கிட்ட இருக்கிற மனத்தை வச்சே அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இங்க வந்து சத்துவகுணம் வந்து இந்த பிரபஞ்சமாக, அதாவது மூன்று குணங்கள்ல சத்துவகுணமே ஈஸ்வரனுடைய மகிமை போல, ஈஸ்வரனை ஒரு ஏஜென்ட் போல, இது ஆன்ம பொருள் நியமித்து ஒரு அணுவை வந்து இந்த அளவுக்கு டைமென்ஷன்ல உருவாக்குது, ஒரு மனிதன்கிட்ட இந்த அளவுக்கு மனத்தை நம்பி மயக்குகின்றது, மனத்தில் மயங்குகின்றான், மயங்கின மனத்துல அந்த எண்ணங்கள்ல டைமென்ஷன்கள்லாம் உற்பத்தி செய்து கொள்கின்றான், அதை வந்து இந்த உலகத்தில் விவகரிக்கின்றான். இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க கொட்டி கொட்டி குழைச்சு 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 24 மணி நேரத்தையும் அனுபவங்களை தோச்சு தோச்சு அந்த மனத்தையும் புத்தியையும் தோச்சு உடம்பையும் தோச்சு எடுத்தா கூட அங்க ஒரு மில்லி மீட்டர் கூட எதுவுமே நடக்கல. ஏன்னா எல்லாம் விரயம், விழலுக்கு இறைத்த நீர்னு வாங்கலை, அதுதான் நடக்குது. இங்க பகவான் எடுத்து எடுப்புல சொல்றது, நீ பா, நீ உள்ள வச்சிருக்கிறதாப்பா நீ பாக்குற, உன்னுடைய ஆன்மீகம் பரம்னு சொல்லப்படுற உன்னுடைய ஆன்மீகம் கூட உன்னுடைய இந்த புத்தி மனம் மூலமாக மூன்று வாசனைகள்ல பதிந்த ஃபோல்டர்ல என்னெல்லாம் இருக்கோ அதுதான் வந்து அங்க தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இதனால் வந்து ஒரு கிஞ்சித்து வந்து உனக்கு வந்து ஒரு முன்னேற்றம் என்பது வந்து இங்கே இதுல கிடைக்காது. அவ்வளவே யதா திருஷ்டிகி ததா சிருஷ்டிகின்னு, யதா திருஷ்டி ததா திருஷ்டி, யதா திருஷ்டி ததா சிருஷ்டி,
என்னுடைய பார்வை எப்படியோ அப்படியே பிரபஞ்சம். என்னுடைய பார்வைன்றது என்னுடையன்றது எங்கிருந்து வருது? புத்திமனம் தான். இந்த புத்திமனத்துக்கு ஒரு விழிப்பு நிலையில இருப்பு இல்லை. அது சதா வந்து இந்த உருவங்களை பிடிச்சுக்கிட்டு தான் பண்ணுது. ஃபர்ஸ்ட் மெயின் உருவம் இவன். அதனால்தான் உணர்ச்சியை நம்மளை பார்க்கறதுக்கே உணர்ச்சியை விடுறது இல்லை. அதுக்கு அருள் வேணும், குரு அருள் வேணும், சத்சங்க துணை வேணும், தாபம் கொண்ட உள்ளம் வேணும், கதி கிடைக்காதான் ஏங்கின்னு இருக்கணும், சரணாகதி பண்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப சித்திக்கும், அப்ப சித்திக்கும். எல்லாம் சித்திக்கிறதே உங்களுக்குள்ளதான். ஆனா உங்ககிட்ட அந்த அளவுக்கு குழைவு, நெகிழ்வு, அறிவு, தயவு, அன்பு, பாசம், நேசம் எல்லாம் இருக்கணும். பிளையபிளா இருக்கணுங்க அந்த மனம். அடியார் உள்ளம்ன்றது அப்படிதாங்க. அது ஒண்ணுத்துக்கு தான் அது உருகிறது. அது இந்த உலகத்தை பத்தி சட்டையே பண்றது இல்லை. இந்த உலகமே இல்லை, இந்த அடியார் ஒருவருக்கோசம் தான் அது இருக்கு. உணரணும்னு தவிக்கிறாங்க பாத்தீங்களா. அவங்க ஒத்தருக்குத்தான் வந்து பரம்பொருளே இங்க வந்து இந்த பிரம்மாண்ட செட்டையே நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு மன. இப்ப வந்து மேற்கொண்டு போவோம். உருவம் தானாயின் உலகு பரம் அற்றாம், அதே போன்றதாம். உருவத்தை தானன்னு நினைச்சிட்டா, அதாவது ஆன்ம பொருள் இல்லாம, உருவம் தான் அன்றே உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல், கண்ணுறுதல் யாவன். இல்லப்பா நான் உருவம் இல்லே அப்படின்னு நீ சொன்னா, நீ இப்ப எப்படி உன்னுடைய பர்செப்ஷன் நடக்கிறது, உன்னுடைய புலப்படுதல், உணருதல், பார்த்தல், கேட்டல், இதெல்லாம் எந்த விதமா நடந்துகிட்டு இருக்கு? அங்க புத்தி கண்ணும் மனக்கண்ணும் இருந்தா தானப்பா நடக்கும். உருவத்தை கண்ணுறுதல், உருவம் தான் அன்றேல் ஒவ்வொற்றின், நான் உருவம் கிடையாது அப்படின்னு நீ வார்த்தையில சொல்ற விஷயம் கிடையாது. வார்த்தையை மீறி கையை தாண்டி போயாச்சு. கையை தாண்டி போய் பிறவியா வந்துகிட்டு இருக்கு. பிறவிகளாக இங்க இருந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களாக, சிந்திப்பவர்களாக, யோசனை மயமாக, விஷயப்பற்றுக்களுடன், புரியுதா? அதனாலதான் நான் வந்து நான் இந்த தேகம் அளவு கொண்டவன் அல்ல அப்படின்னா, உன்னுடைய கன்செப்ஷன், கர்ப்ப கிரகத்துல யோசனை எப்படி நடக்கும், மனத்திற்குள் எப்படி யோசனை துளிர்க்கும், சோ பிரைமரி ஆங்கிளே பெர்ஸ்பெக்டிவ் செட் ஆற இடமே இது. நான் வந்து அருகதையாக தன்னை ஒரு தனித்துவம் கொண்ட புத்தியாக, ஏதோ அந்த தருணத்தில் இருக்கும் அந்த உணர்ச்சி மேலிட்ட அந்த புத்தியாக, புத்தியின் நாட்டமாக, ஓட்டமாக, அதன் கீழே வகையறாவாக இரட்டை எண்ண ஓட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஸ்மோக் சூழ 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 விபகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. எப்படி நடக்கும்? நீ வந்து உருவம் இல்லைன்னா இது வெறும் வார்த்தை இல்லை. உணர்ந்து சொல்றியா அப்படின்னா என்ன உருவம்? உருவமற்று இருப்பவன் கூட எவன் அப்படின்னு விசாரிச்சு முடிச்சிட்டியா? உன்னிடம் உருவம் இல்லைன்னா அவன் யார் அப்படின்னு விசாரிச்சு முடிச்சிட்டியா? ஒன்னும் இல்ல. நீங்க காத்தால ஒரு மணி நேரம் உட்காடுறீங்க வச்சுக்கோ, கண்ணை மூடினு உட்காடுறீங்கன்னா, கண்ணை மூடி உட்கார்ந்துட்ட உடனே தாட்ஸோ, தாட்ஸ் இல்லாத தன்மையோ, இருட்டோ, ஸ்டில்னஸோ, ஏதோ உணர்ச்சி ஓட்டங்களோ உங்க உடல் உருவத்தை நடத்திட்டு அவைகள் வந்து உங்க மனமயமாக இருந்து கொண்டிருக்கும். கரெக்டா? எதையோ அடைய போகின்றவராக அந்த மாதிரி எல்லாம் கூட வச்சுக்கூடாதுன்றதுதான் நான் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கேன். சகஜத்தன்மை, சகஜத்தன்மை, சகஜத்தன்மை. தூக்கத்துல இருக்கிற சகஜத்தன்மை கொஞ்சம் கூட குறையக்கூடாது. விசாரம் தான் இதுல வந்து 99% இருக்கணும். கண்ணை மூடிட்டு உட்காருதுன்றது 1% தான். ஏன்னா கண்ணை, பிசிக்கல் கண்ணை மூடுறதுனால லயத்துக்கு போயிடக்கூடாது. லயம்னா என்ன? தியானம், தியானம். நீங்க என்னென்னவோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தியான நிலை கிடையாது இது. நேரடியாக பார்த்தல். யாரை பார்த்தல்? உங்கள் உருவத்தை கடந்து, உங்கள் உருவம் இல்லாமல் யோசனைகள் வராதுன்றதுதான் இங்க பகவானுடைய பாயிண்ட். நீ வந்து நான் உருவம் கிடையாதுன்னு நீ நினைச்சா கூட, அப்படி நினைப்பவன் கூட ஒரு உருவத்துக்குள்ளதான
படியறா, ஏன்னா மனம் உருவமற்று இருக்க மாட்டேன்றது. அப்படின்ற அளவுக்கு நுட்பமாக நம்மை உள்ளே செலுத்துகின்றார். அதனாலதான் நீங்க காத்தால ஒரு மணி நேரம் பண்ணும்போதும் சரி, நைட்டு உட்கார்ந்து கண்ணா மூடிக்கிட்டு பண்ணும் பொழுதெல்லாம் வந்து அந்த பிரதேசத்துல ஒரு உடலினுடைய உணர்ச்சி கூட உங்களுக்கு இல்லாத அளவுக்கு இருக்கணும். டிட்டர்மெண்டா உட்காரக்கூடாது, நான் இதை பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், இதை அடைய போறேன் அப்படின்னு அடைய போறேன், பண்ண போறேன் செய்து கொண்டிருக்கின்றேன் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போட்டீங்கன்னா கூட தப்பு. என்ன பீயிங்கே கிடையாது, தனி பீயிங் இல்லை. தனியா எந்த மனித தேகத்துக்குள்ள, உயிர் உள்ள தேகத்துக்குள்ள அந்த பெயரை கொண்டவர், அந்த உணர்ச்சிகளை கொண்டவர், அவர் வந்து ஆன்மீக மூலமாக எதையோ அடைவதற்கு ஏதோ தியான உத்திகளை பழகுவது என்பது கிடையாது. அந்த மாதிரி யாரையுமே அங்க செட்டில் ஆக விடக்கூடாது. வெறுமனே அந்த இடத்தையே, எப்படி பூனை வந்து பொந்தையே பார்த்துக்கிட்டு எலியினுடைய மூமெண்ட்ஸ பார்த்துக்கிட்டு ராத்திரி அதை டக்குன்னு பிடிக்கிறது, அது போல நீங்க வந்து உங்களையே பார்த்துக்கிட்டு உங்களைன்னா என்ன, இங்கிருந்து எல்லாம் உற்பத்தி ஆகுது அந்த இடத்த பார்த்துக்கணும் அவ்வளவே. அப்பதான் வந்து இந்த மெஷர்மெண்ட் கொண்ட பழைய போல்டர்ஸ கடந்து சாதகமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? அதுதான் சொல்றாரு, உலக உயிர்கள் பரமாகிய கடவுளின் உருவங்களை காணக்கூடியவன் எவன் இருக்கிறான்? இப்ப வந்து எனக்கு வந்து இங்க பரமான கதி கிடையாது, ஏன்னா எனக்கு எனக்கே உருவம் கிடையாது, நான் வந்து நேரடியா நிர்குண பிரம்மத்தை போய் அடைய போறேன், ஏதோ ஒண்ணு ஃபார்ம்லெஸ் நேம்லெஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முயற்சி பண்ற தன்மை வந்து ஒரு சுட்டறிவு. சுட்டறிவு பண்ணணும், பண்ணாமே இருக்கக்கூடாது. ஆனா பழகி 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 சகஜத்தன்மை எப்படி ஆயிடணும், நீங்க வந்து தூங்கிட்டு இருந்ததும் ஒண்ணு, இப்ப காத்தால ஒரு மணி நேரம் உட்கார்றதும் ஒண்ணு, அப்புறம் கிச்சனுக்குள்ள போய் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு, அந்த உடலுக்குள்ள ஒரு தனித்து புத்தி இயக்கம் கொண்ட, நாட்டம் கொண்ட, உணர்ச்சி கொண்ட, எண்ண ஓட்டங்கள் கொண்ட, உலகத்தை பத்தி உள்ள விட்டுக்கிட்டு இல்லாட்டி ஆன்மீகத்தை பத்தி உள்ள விட்டுக்கிட்டு சிந்திக்கிற ஒரு தனி பொருள் அங்கு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு சகஜத்தன்மையில் ஊற வேண்டும், தோய வேண்டும். இதைத்தான் வந்து பகவான் வந்து இங்க சொல்றது. பறவுயிர்களின் உருவத்தை பார்த்து கொண்டிருந்த தனது மனமாகி அந்த கண் தான் எல்லையற்ற ஞான கண்ணாக விளங்குகிறது. மனத்துக்கு வந்து மனம் வந்து ஐந்து புலன்களையும் வச்சுக்கிட்டு இருக்கு, உலத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு, தனித்துவத்தையும் புத்தியில வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தனித்துவம் புத்தி உலகத்தை தங்கிட்ட வச்சுட்டு இருக்கிறது, ஆன்மீகத்தை தன்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்குது, அதுல ஏதோ அடைபவனாக இவனையும் ஒரு சைட்ல வச்சுக்கிட்டு இவனை அழிச்சுக்கிட்டு போறா மாதிரி எல்லாம் செய்வதே இந்த மனக்கண். இந்த மனக்கண் வந்து இறந்த பிறகு எல்லாம் ஓய்வதே கிடையாது, தூக்கத்திலேயாவது நம்ம நல்ல சுகத்தை அனுபவிக்கணும். என்ன அது வந்து பரமசுகமே, பரம்பொருளுடைய சுகமே. அதனாலதான் இங்க கிடைச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து நம்மளுடைய விழிப்பு நிலைகள் அனைத்தும் வந்து துல்லியமாக உள்ளே இருக்கப்பட வேண்டும், பார்க்காமல் பார்க்கப்பட வேண்டும். பார்ப்பவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் அந்த பார்வையே. அப்படின்னா என்ன, பார்ப்பவனையே வச்சுக்கிப்பீங்களா? ஏன்னா பார்ப்பவன் ஃபர்ஸ்ட் இல்ல, அந்த விசார பாயிண்ட் போக கூடாதுன்னு தான் அது 99% உங்களுடைய கண்ணை மூடி இருக்கும் விசாரங்கள்ல அது ஆக்குபை பண்ணிருக்கணும் நான் சொல்றேன், புரியுதுங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அதான் சொல்ற எல்லையற்ற ஞான கண்ணாக எது விளங்குகிறது திடீர்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏதோ சதா பார்த்து கொண்டிருப்பவர் அப்பப்ப பிளாஷ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும், ஒருவருமே இல்லாமல். ஆனால் நீங்க ஒரு இருப்பு வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஒருவருமே இருக்க மாட்டீர்கள் ஆனால் அது இருப்பு, ஒருவருமே இருக்க மாட்டீர்கள் ஆனால் விளங்கும், விளக்கமாக இருந்து கொண்டிருக்கும். இல்லை, நீங்கள் இல்லை, உங்களுடன் சேர்த்து இந்த உலகமும் இல்லை, உணர்ச்சிகளும் இல்லை, உங்களுடைய சம்சாரம்னு சொல்லப்படுற எந்த விதமான எசன்ஸும் வந்து அங்க இல்லை, ஆனா வேறு ஏதோ ஒன்று முழுவதுமாக உங்களை நிரப்பி இருந்தது அப்படின்றதெல்லாம் திண்ணமாக திடமாக தெளிவாக வந்து உணரப்படும், சரியா? மனமாகிய கண்டில்லாமல் காட்சிகள் தோன்றுவது உண்டோ? காட்சிகள் எல்லாம் மனத்துக்குள்ள அடக்கும்,
பிரபஞ்சம் மனத்துக்குள்ள அடக்கம், காலம் மனத்துக்குள்ள அடக்கம், நாம் எடுத்த பல கற்ப கோடி உடம்புகள் இதுக்குள்ள அடக்கம். இனிமே எடுக்க போறதும் அது வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப இந்த மூமெண்ட், இந்த தருணம், இந்த முகூர்த்தம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் வாய்த்திருக்கிற அற்புதமான முகூர்த்தம். இதில் அப்படியே எடுத்து சரணாகதி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே ஆன்ம பொருள் இருக்கு. இங்க இது வந்து இந்த பார்வை செய்பவனாக இல்லாமல் பார்க்கும் பார்வை இருந்ததுன்னா அங்கதான் சரணாகதி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இதுக்கு போயிடுவோம். புள்ளிப்புரைக்கு தான் ஒரு தேகம் என்னும் உருவமானால் உலகமும் கடவுளும் அவ்வாறே உருவம் உள்ளவர் ஆவர். ஏன்னா மற்ற மனிதர்கள் போலதான். அது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட உள்ள வச்சுக்கிட்டு இருக்கும். வேற மதத்துக்காரங்க கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம மதத்து தெய்வத்தை பத்தி தனியா வச்சுக்கிட்டு இருப்போம். அவங்கள்த பத்தி நம்மளுடைய அறிவுக்கு சிற்றறிவுக்கு ஏற்ற போல அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். மொத்தத்துல எல்லா உருவங்களும் உள்ள உட்காந்துருப்போம். நம்ம உருவமா இருந்தா நிறைய உருவங்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தைக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, ஒரு ஞானிக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா அவருக்கு அறுதிட்டு திட்டமா தெரியும், எப்பவும் முடிச்சிருப்பாரு, முடிச்சு விடுவாங்க, திட்டமா தயாரா இருப்பாங்க. ஒவ்வொரு கணமுமே வந்து ஒன்னு எல்லா பொய்கள் எல்லாம் முடிஞ்சு எவ்வளவு தடவைதான் ஒரு நாய் வந்து எத்தனை லாரி ஏத்தினா என்ன, ஒரு நாயை ஃபர்ஸ்ட் தடவை ஒரு தடவை தான் உயிர் போச்சு. அதுக்கு மேல 1000 லாரி ஏறினாலும் அதுக்கு உடம்புக்கு என்ன, அங்க ஒண்ணுமே இல்லை இல்ல. அந்த மாதிரி இங்க நானை ஊசி கட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையோ அங்க வாழும், என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும், ஒன்னும் இல்லை, பிரச்சனையே கிடையாது. அப்பதான் இன்னும் கேட்டா ஃபுல்லா ஃபிட்டின் ஆகும், எல்லா லட்சணங்கள்லயும் ஃபிட்டின் ஆகும். தான் ஒரு தேகம் அல்ல என்று அறிவானாகில் உலக உயிர்கள் கடவுளாகிய உருவங்களை காணக்கூடியவன் எவன் இருக்கிறான். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சனை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? நான். ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் கான்ஜுகேஷன், முதலாம் விபக்தி, முதலாம் வேற்றுமை உறவு. நான் நான் வந்து திடமாக இருக்கேன். போய் அதை தூக்குன்னு பாருங்க, அவர் என்ன அழகா வர. ஃபர்ஸ்ட் வந்து நேத்துக்கு வந்து உலகத்தை பத்தி பேசினார். உலகு மெய் பொய் தோற்றம், உலகு அறிவு, உலகம் அறிவு உள்ளது அறிவற்றது, உலகு மெய்யானது சத்தானது இல்லை அசத்தானது, அறிவானது இல்லை ஜடமானது, துக்கமானது இல்லை சுகமானது, இப்படி எல்லாம் அதை முடிச்சாரு. அதுக்கு முன்னாடி வந்து மூணுத்தையுமே எடுத்து போட்டார். நேத்திக்கு வந்து நேத்திக்கு இருந்த செய்யுள்ள மூணாவது செய்யுள்ள வந்து உலகத்தை பத்தி கம்ப்ளீட்டா முடிச்சு, உலகு விட்டு தன்னை ஓர்ந்து உள்ளவா, தான் என்ற பொருள் கிட்டவா, எல்லாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி எந்த மகான் இருந்திருக்க, எந்த ஒரு சயின்டிஸ்ட் இருக்க முடியும்? ஆன்மீகத்தை சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப் இலக்கணம் போட்டு உள் சயின்ஸ் உள் சயின்ஸ் உள் சயின்ஸ் இதை தவிர ஏதானும் சொல்லியிருக்கிற பாரு. ஆனந்தமா இருக்கா இல்லையா? அது பண்றதுக்கு அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ தெளிவு. உலக விட்டு தன்னை ஓர்ந்து, உலக விட்டுருப்பா, உலகத்தெல்லாம் இப்படி எல்லாம் விசாரிச்சுக்காது. கடலை வந்து நீரை வத்துறா மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கடல் தண்ணி நான் வார கம்ப்ளீட் எம்டி பண்ண போறேன்னு கிளம்பின கதை வேஸ்ட். அதை விட்டுடுவோம். உன்னை ஓர்ந்து தன்னை ஓர்ந்து ஒன்றிரண்டு தானற்ற தானற்று நானற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பான் அப்படி நேத்துக்கு முடிச்சாரு. இன்னைக்கு பாருங்க என்ன கேள்வி கேட்கிறாரு பாருங்க. உருவத்தை கண்ணுறுதல் யாவன். இந்த மாதிரி எனக்கு உருவம் உருவம் தான் நானும் சொன்னாலும் சரி, இல்லப்பா நான் உருவம் கிடையாதுப்பா, நான் என்னமோ ஆன்மாப்பா அப்படின்னு வெறும் வார்த்தையில சொன்னாலும் சரி, இந்த மாதிரி உருவத்தை பாக்கற பாக்கல பாக்கலன்றது கூட பார்க்கப்பட்டுட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எவன் பார்த்து கொண்டிருக்கிறான்னு பார்த்தா மனம். உருவத்தை கண்ணுறுதல் யாவன், எவன் கண்ணலால் காட்சி உண்டோ. கண்ணதுதான் அந்தமிலா கண். அந்தம்னா என்ன? முடிவு. ஆதி அதுக்கு ஆப்போசிட் அந்தம். ஆதினா என்ன? பிகினிங். அந்தம்னா என்ன? எண்ட். அந்தமிலா கண், கண் அதுதான் அந்தமிலா கண்ணுனா என்ன அர்த்தம்? நீங்க உள்ள வந்து உள்ள வாழறவங்களுக்கு இது லபிக்குங்க. நீங்க பெரிய அப்படியே வைஸ் சான்சலரா இருக்கணும், பிஹெச்டி பண்ணிருக்கணும், மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கணும், கொத்தனர் அண்ணாமலை சுவாமி
பழனிசாமி எல்லாம் அப்படியே பக்குவத்தினுடைய உச்சி. பழனிசாமி ஐயா சாமி கூட இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் பகவானோட வாரி கொடுத்துருக்காரு. அத போல கிடைச்சிருக்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எது சத்சங்கம் நடந்துட்டு இருக்கிற இந்த காலம், இத்தருணம், இந்த முகூர்த்தம் தான் அற்புதமான முகூர்த்தம். என்ன சொல்றாரு அவரு அந்த மாதிரி அதுல முடிச்சாரா? இங்க உருவத்தை கண்ணுறுதல் யாவன், யாருப்பா இந்த பாக்குறவனா இருந்துகிட்டே இருக்க, அந்த பொய் பார்ப்பவனோட போய் இப்படி மெர்ஜாய் கிடப்போம். மனத்துல மனத்துல ஓசையை கேட்டல், ராகாலாபனை செய்தெல்லாம் கூட கேட்டல் கூட பார்த்தல், மனத்துக்குள்ள பழைய அனுபவத்துல நம்மளுக்கு நடந்த புகழாரத்தையோ இல்லாட்டி அவமதிப்பையோ நினைவு கூறுதெல்லாம் கூட பார்த்தல், இன்னைக்கோ சாப்பிட்ட ஸ்வீட்டை நினைக்கிறது கூட இது, இன்னைக்கோ உறவுகள்ல ஒரு கசப்பு உணர்ச்சியோ இல்லாட்டி சந்தோஷ உணர்ச்சியோ பெருமை உணர்ச்சியோ அருமை பெருமை உணர்ச்சிகளோ எல்லாமுமே உள்ள மனத்துக்குள் பார்த்தல். இந்த மாதிரி ஓயாம மனம் பார்வை மயமாக மனக்கண்ணாக நிறைய டைமென்ஷன்ல ஓயாது எடை போடுதல்களாக தேங்கி கிடக்கின்றதே, இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வாயேன் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணணும், உள்ளவா ஒரு கண்ணு அந்தமிலா கண்ணு இருக்கு, இது இந்த மனக்கண்ணத்தெல்லாம் மனக்கண்ணை தூக்கி சாப்பிடற மாதிரி ஒரு பெரிய கண்ணு. ஆனா மனக்கண்ணை விடக்கூடாது, மனக்கண்ணு பின்னாடியே நிற்கணும். என்ன மனம்தான் அதுக்கும் பேரிருப்பு பொருளுக்கும் பேரறிவு பொருளுக்கும் பேருணர்வு பொருளுக்கும் இந்த சைடு ஜடமான இந்த உடல் உலகங்கள் அனைத்துக்கும் சேர்த்து முடிச்சு போடுறதே இதுதான், எது மனம். சோ மனத்தை மனத்துல மனிதன் கிட்ட கிளியரா நான் என்ற ரூபத்துல எந்த மிருகமும் நான்னு சொல்றது இல்லை. ஐந்தறிவு உயிர் வரைக்கும் அதுவும் உயிரினந்தாம்பா, நான் சொல்றது இல்லை. இன்னும் வேற்றுக்கிரக வாசிகள்லாம் சும்மா வந்து அவங்களுடைய அவங்க வந்தே அப்படியே நம்மளுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாம் அப்படியே ஜாம் பண்றாங்களாம் சிக்னல்ஸ் எல்லாம். யூஎஃப்ஓஸ் எல்லாம் வந்துதானே அங்கங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளைட் எல்லாம் அப்படியே ஜாம் ஆயிடுறதுதான். எந்த இடத்துல வந்து அவங்க மேல அப்படி வந்து நிக்கிறாங்களோ அப்படியே இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல சடார்னு மறைஞ்சு போறாங்க. அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும்? ஸோ அவங்க கான்சியஸ்னஸையும் யூஸ் பண்றாங்க. நம்ம டைமென்ஷனே கிடையாது, நம்ம லீனியரா முள்ள முள்ளமா ஒவ்வொரு வார்த்தையா போய்கிட்டு இருக்கோம். கூட்ஸ் வண்டியில போற மாதிரி போறாங்க. கூட்ஸ் வண்டியில போனாலும் இங்க வந்து பெரிய பண்டிதனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, சூக்குமத்தை பிடிச்சிட்டா போதும். சூக்கும புத்தி இருக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க. நான் கொடுக்குற சசங்கத்துல எல்லாம் ஓயாம பாயிண்ட் பை பாயிண்டா உள்ள உணர்ந்து 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 இங்க மெமரைஸ் பண்றது கிடையாது, உணர்ந்து ஓயாம கேட்டு அப்படியே பண்ணி பாக்குறது 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 பாக்க 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 அவ்வளவுதான். மனக்கண் வந்து டமால்னு போயிடும், அது போயிடும், பார்வ விரிஞ்சிடும். இதுதான் ஆக்சுவலா ஞானக்கண், இதுதான் மூன்றாவது கண். எந்த கண்ணு? ஞானக்கண். ஞானக்கண்ணுனா என்ன? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க மாதிரி சுகமயமாக எண்ண ஓட்டங்களே சர்வசாதாரணமா இருந்தது, எடுத்து எடுப்புல மேலோடம் அப்படியே ஜாலியா இருக்க வேண்டியது, என்னமோ குழந்தை மாதிரி வாழ்க்கையை தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒண்ணுமே கிடையாது. இது என்னைக்கோ விழுந்தாலும் விழுட்டும், இது பத்தி பிரஜையே இல்லை. நான் இப்பவே கடந்துருக்கும், இப்பவே உடம்ப கடந்திருப்போம், ஆணுன்றதை கடந்துருப்போம், பெண்ணுன்றதை கடந்துருப்போம், விஷய வாசனைகள்லாம் கடந்திருப்போம். கர்மாக்கள் செய்பவர்களே இல்லப்பா, மனக்கண்ணு தான்ப்பா எல்லாம் செய்பவனாவும் உட்கார்ந்துகிட்டு இருக்கும், விடமாட்டேன் இருக்கும். உடம்பு எழுந்துட்ட உடனே கூட அதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறதுங்க, அது இந்த கிருமிக்கு வந்து ஒரு உடம்பு மேல போய் பிடிக்கணும் தொற்றணும், இது உள்ளேந்து இதுவே உடம்ப உற்பத்தி பண்ணி பிடிச்சுக்கிட்டே வருது, பிறப்பையே தன்னுடையதா வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இதை கிட்ட ரொம்ப அலர்ட்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்வை வந்து எளிமையான பார்வை தான், அற்புதமான ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணணும். உருவம் இல்லாதவன் உருவத்தை காண்பது எப்படி? தான் சொரூப நிலை அடையும் வரை பர உயிர்களின் உருவத்தை பார்த்து கொண்டிருந்த மனமாகிய அந்த கண் தான் பர உயிர்களின் உருவத்தை. பர உயிர்கள்னா என்ன? ஏதோ கடவுள், இது மற்ற உயிர்கள், மற்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் தங்கிட்ட வச்சிருந்த மனக்கண் தான் அந்த கண் தான் இப்பொழுது எல்லையில்லாத ஞான கண்ணாக ஆன்மாவாக விளங்குகிறது.
மனமாகிய கண்ணில்லாமல் காட்சிகள் தோன்றுவது உண்டோ? உருவத்தை கண்ணுறுதல் யாவன்னா என்ன? மனம்தான் காண்கிறது. மனம்தான் வாசனை மயமா இருக்கு. மனம்தான் நானு, மனம்தான் என்னுடைய குரூப். ஒரு சைடு நம்மளோட ஷேர் வந்துட்டு இருக்கானு பார்த்துட்டு, நம்ம ஃபேமிலிக்கு உண்டான ஷேர் வந்துட்டு இருக்கானு அலர்ட்டா மனம் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஐயோ குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, அவனை ஏமாத்திட்டு போயிடக்கூடாதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஷேர் வரணும் அப்படின்னு சொத்தை பிரிக்கும் போடுது. ரொம்ப அலர்ட்டா இருக்க மாதிரி பண்றதா இல்லையா? சூ எல்லாத்துலயும் அது வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தானே ஆன்ம கண் வந்து முதல்ல அப்படித்தானே இருக்கும். சோ அதுக்கே உள்ளதானப்பா வரணும். வெளியில நீ பண்றதுக்கே ஆன்மீகத்துல ஒரு பிராக்டிஸ் இல்லைன்றாரு ஃபர்ஸ்ட். எல்லாத்துக்கும் உங்ககிட்ட முனைபவன், அவங்கிட்ட நாம இல்ல அப்படின்ற. உருவம் என்பது ஸ்தூலம் சூக்ஷ்மம் என்ற இரண்டிற்கும் பொருந்தும். ஸ்தூல உருவம் தேகம், சூக்ஷ்ம உருவம் மனம். மனம்னா என்ன? எண்ணங்களின் கூட்டம், உணர்ச்சிகளின் கூட்டம், எல்லா உணர்ச்சிகளும். ஓனர்ஷிப் நம்ம உடம்பு வழியா தான் வந்து உலகத்து உணர்ச்சிகளை கூட, உலகத்தின் மேல பற்றுக்கள் கொண்ட அவைகள் கிடைக்குமா கிடைக்காதான்ற அளவுக்கு ஆங்ஸைட்டி கூட வச்சுக்கிறது வந்து எது? மனம். நாம் சரியா சூக்ஷ்ம உருவம் மனம். காண்பவனின் தன்மைக்கு தக்கவாறு காட்சிகள் தோன்றும். பாத்தீங்களா, நம்ம தான் டிட்டர்மின் பண்றோம். நம்ம அகண்டமா இருந்தோம்னா, நம்ம உள்ளே பார்த்துட்டு இருந்தோம்னா அங்க ஒண்ணுமே இல்லை, உண்மையில ஒண்ணும் இல்லை. நம்ம எல்லாரும் ஒரு மூணு வயசு வரைக்கும் பிரஜையே இல்லாம வந்துருக்கோமா இல்லையா? இப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னமோ வயசு இருக்கும் கேட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அட்லீஸ்ட் நாலு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது இல்ல. அப்படின்னா ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, யார் நாம் அப்பொழுது? இப்ப இந்த மனமா பரபரத்து, அதுவும் உடல் மயமா பரபரத்து, உடல் மயமா உலகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற இவனே இல்லாமல் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தோமே. அப்புறம் ஒவ்வொரு தூக்கத்திலும் அப்படியே இருக்கின்றோமே. அதை விட நாலு வயசு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னா மெமரியில இல்லை. இப்போ தினமுமே மெமரியும் வேண்டாம், இந்த நீ புடிச்சிருந்த உலகமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு தூக்கம் இருக்கின்றது. அது சாஸ்வதமா உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது எப்படி ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம போலாம் அப்படின்னா, முக்தி எங்கேயோ இல்லை, அட் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் பிரெத் இல்லை, லாஸ்ட் மூமெண்ட்னு சொல்லப்படுற அந்த மூமெண்டே கிடையாது. ஒவ்வொரு க்ஷணத்தையும் பியூட்டிஃபுல்லா வந்து பார்த்துக்கிட்டே இருந்த முக்தி கேரண்டீடு. சூக்ஷ்மமாய மனதிற்கு எண்ணமயமான மனோபிரபஞ்சம் தோன்றுகிறது. சூல தேகத்திற்கு பௌதிக பிரபஞ்சம் நாம ரூபங்களா, சூக்ஷ்மமான மனதிற்கு என்ன? ஃபுல்ல எக்ஸ்பீரியன்சஸ், எல்லா அனுபவத்தினுடைய திருச்சிகள் தானே நம்ம மனமா இருக்கு. அதுலேருந்து தானே ஸ்தூல உலகத்தை பார்த்து ஹேண்டில் பண்ணி இந்த உடம்பையும் காத்துக்கிறதெல்லாம் கூட வந்து உள்ள இருக்கிற பயம், பாதுகாப்பு, அதுக்கு தெரிஞ்ச சயின்ஸ், அதுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே அரசுகளும் சரி சகலமும் பண்ணிக்கிட்டு இருக்கு. மொத்தமா மொத்த பிரபஞ்சமுமே மனம் உடம்பு, இது ரெண்டு தேகத்துக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு இதுக்கு அடிப்படையா இருக்கிறது அறியாமை உடம்பு, அறியாமை தேகமான காரண சரீரம். காரணம் என்ன? காரணம் இங்க பிரபஞ்சத்துல ஆன்ம பொருளே எல்லாம் புதைச்சிட்டாங்க. முதல்ல நம்ம எல்லாரும் வந்து இத தீவிரமா வந்து ஆசிரியச்சு சதா இதுல மூழ்கி கிடக்கணும். தன்னை தேகமாக எண்ணும் வரை பர உயிர்களுக்கும் உருவத்தை கற்பிக்கிறான். தான் உருவற்ற ஆன்ம நிலையை அடையும் பொழுது, உருவற்றது எங்க அடையிறோம் பார்த்தீங்கன்னா போறோம், உங்ககிட்ட ஏதோ ஒன்றதுக்கு முனைபவனை அப்படி பார்த்தீங்கன்னா போறோம், ஒண்ணுமே அவ்வளவே. இது குழந்தை தெரியாம அப்படி நடந்துட்டு இருக்கு, அஞ்சறிவு வரைக்கும் தெரியாமே அப்படியே இருக்கு. அதனாலதான் அங்க வந்து பாவம் புண்ணியமே கிடையாது. ஒரு புலி மான் அடிக்கிறது பாவம் கிடையாது, ஒரு மான் வந்து ஒரு புலிக்கு இரையாறு பெரிய புண்ணியம் கிடையாது, அங்க ஒண்ணுமே கிடையாது. கர்ம கணக்கு என்ன? கர்ம கணக்குல இன்டென்ஷன் தான் முக்கியம், நோக்கம். புரியுதா? நோக்கம் என்ன? தெரிஞ்சு ஒருத்தரை வந்து ஏமாத்துறது, தெரிஞ்சு கெடுதல் பண்றது, நல்ல வார்த்தை பேசி அழிச்சுன்னு போய் குழி தள்ளுறது, தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ற அந்த நோக்கம் நான் வந்து இருக்கிற இடத்துலதான் இருக்கு. அது எங்க மனிதன் கிட்டதான் இருக்கு. அஞ்சறிவு வரைக்கும் எந்த விதமான இது கிடையாது.
தன்னை தேகமாக எண்ணும் வரை பறவுயிர்களுக்கும் உருவத்தை கற்பிக்கிறான். தான் உருவற்ற ஆன்ம நிலை அடையும் பொழுது காட்சியாகிய உலகமும் பரமும் மறைந்து விடுகின்றன. இன்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் நீங்க மறைஞ்சு விட்டுறீங்க, நீங்க மறைஞ்சீங்கன்னா எல்லாம் மறைஞ்சு இவ்வளவுதான் பண்ணணும். உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க உங்களை பாத்தீங்கன்னா எதுக்கும் முனைபவனை உள்ள பாத்தீங்கன்னா அது மறைஞ்சிடும். அப்ப வேலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், வேலை எதிரி கிடையாது. ஐயோ இதை என்ன பண்ணவே விடமாட்டேன்றாங்க வீட்டுல, போய் சை போய். நான் தான் சொன்னேனே, மருந்து வந்து உடம்புல இருக்கிற நோய்க்குத்தான் எதிரியை தவிர, அதே மருந்தை சாப்பிட்ட பிறகு அதுல வர டெம்பிளையும் அலர்ட்னஸ்லையும் இன்னும் நன்னா கூட வேலை பண்ணலாம். கரெக்டா? வேலைக்கு எதிரி கிடையாது, கர்மாக்கு எதிரி கிடையாது இல்லையா. அதே போல வந்து இந்த சத்சங்கம் ஞானம் இதெல்லாம் வந்து உங்களுடைய வேலைகளுக்கோ உங்களுடைய உங்களுடைய சுபாவம் உங்களுடைய இதுக்கு சேர்ந்த மாதிரியான தொழில்கள் அது பண்றதுக்கு எதிரி கிடையாது. இதெல்லாம் வீட்டை விட்டு ஓடி போறதுக்கோ துறவுக்கோ எதுக்கும் கிடையாது, எந்த ஆசிரமமும் கிடையாது. ஒரே ஆசிரமம் வந்து பரம்பொருள் ஆசிரமம்னு சொல்லப்படுற அவன் செய்பவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதான். செய்பவனுக்கு அவன் அஞ்ஞானமயமா இப்ப இருக்கான். எப்படி இருக்கான்? நான் தான் செய்கிறேன் நினைச்சிட்டு உடம்ப நினைச்சுக்கிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பெயருக்கும் அந்த உடல் கொண்ட அந்த கதாபாத்திரங்களுக்கும் அதுக்கெல்லாம் அருமை பெருமைகளை சேர்க்கறதுக்கும் ஒவ்வொரு செகண்டும் நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை தூக்கிட்டு, ஏன்னா நோக்கம் கொண்டவனே இல்லையே, அது உண்மை இல்லாதனால அவனை தூக்குறது ஒண்ணுதான். அதனால வந்து எந்த கர்மாக்கும் எதிரி கிடையாது. கர்மாக்கள் இன்னும் நன்றாக செய்பவன் இல்லாமல் நிஜமான சுயநலமற்று மீளீரும். அப்புறம் வந்து ஆன்ம நிலையை அடையும் போது காட்சியாகிய உலகம் பரவும் மறைந்து விடுகின்றன. அந்த நிலையில் தனக்கு அயலாக காண்பதற்கு ஒன்றும் இல்லாமல், தனக்கு அயலாக காண்பதற்கு ஒன்றும் இல்லாமல், புரியுதா, எல்லையற்ற ஞான கண்ணாக விளங்குகிறான், காட்சி இல்லா கண்ணாக இருக்கின்றான். அறிவடு பொருட்கள் நம்மளுடைய மனக்கண்ணிலிருந்து தூக்கப்பட்டா அது ஆன்ம நிலை. அதாவது காட்சி இல்லாமல் வெறும் வெற்று காணுதல். வெற்று காணுதல்னா உள்ள ஆளே இருக்கக்கூடாது, நானற்ற காணல். உடனே என்ன பண்ணுவாங்க, மிமிக் பண்ண முடியாது. ஒண்ணும் இல்லாதவனா இருக்கேன்னாலும் அந்த ஒண்ணு இல்லாத இருக்க பின்னாடி அது ஒளிஞ்சிட்டு இருக்கும், நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அதனாலதான் சகஜத்தன்மை ரொம்ப வேணும். ஸ்பெஷலே கிடையாது ஆன்மஞானம், சாதாரணத்திலையும் சகஜம் சாதாரணமான தன்மை கொண்டது. சாதாரணமான தூக்கத்தில் இருக்கும் அறிவு தான் பேரறிவுன்னா பாருங்களேன். நீங்க இப்ப வந்து இந்த உலகத்துல ஒரு பெரிய இதை கண்டுபிடிக்க போறீங்க, அப்பேற்பட்ட அறிவே கிடையாது, அந்த சுட்டறிவு கிடையவே கிடையாது. நீங்க பல சர்வகலாசாலைகளுக்கு சான்சலரா இருங்க, அந்த சுட்டறிவு கல்வி கொண்டதே கிடையாது. அதே போல அந்த உலகத்தினோட அறியாமையும் கிடையாது, படிக்காதவன்ற பாமரத்தன்மை கொண்ட அறியாமையும் அது கிடையாது. இரண்டையும் கடந்த ஆழ்ந்த உறக்கத்தை இருக்க மாதிரியான ஒரு அறிவு, ஒரு பொருளே அது. அதுதாங்க இப்படி பேர்பட்ட பிரம்மாண்டமா இருக்க முடியும். நம்ம புத்தியாலதான் ஒண்ணும் பண்ண முடியல. 2000 வருஷமா என்னென்னமோலாம் கண்டுபிடிச்சு என்னென்னவோ பண்ணி இன்னைக்கு வந்து எப்படி வந்து நிக்கிறோம் அப்படின்னு அதுல இருந்தே தெரியல. சோ நம்ம அறிவு வந்து தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை. இங்கே மனதை கண்ணாக கூறப்படுகிறது, ஆனால் மனதிற்கு சுயமாக ஒளி கிடையாது. ஆமா, எல்லாம் சுட்டறிவு. சுட்டறிவு நம்ம எப்படி சொல்லணும், பிளேயரா பாஸ்ட், past rules present and future of whom of the ego. யாருக்கெல்லாம் வந்து நல்ல நோக்கம் இருந்து சுட்டறிவு புத்தியிலையும் மனத்திலையும் மேய் மேய்ன்னு மேயறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டா வந்து அறிபடு பொருட்களோட சேர்ந்து உலகமும் சாதா பிறப்புகளும் இருந்து கொண்டிருக்கும். சும்மா இருக்கு, உள்ளே சும்மா இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் துளிர்விடாது. உபதேசத்தில் நம்பிக்கை கொண்டு, தாபம் கொண்டு, சரணாகதி கொண்டு, இந்த ஜென்மத்துல இதை முடிச்சு கட்டணும்னு தாபம் கொண்டு இருக்கிறவர்களுக்கு இது முடிஞ்சுவிடும். இங்க நம்பிக்கையில தான் வித்தியாசப்படுறோம். படிப்பறிவு வேண்டாம், எந்த குவாலிபிகேஷன்ஸும் நாட் ரிக்வயர்ட். மனம் ஆத்மாவினிடமிருந்து ஒளியை பெறுகிறது. ஏன்னா அதுக்கு சுயறிவு இல்லை, சுய ஒளி கிடையாது. எந்த எண்ணத்துக்கும் சுயவழி கிடையாது, எந்த உணர்ச்சிக்கும் சுயவழி கிடையாது. பிரிண்டட், ரெக்கார்டட், பாஸ்ட், அண்ட் இட் இஸ் ரன் நவ். இட் ஷோஸ் த பிளே, இட் ரன்ஸ் த பிளே ஆஸ் அவர் லைவ்ஸ். அவ்வளவுதான்.
இவை எப்படி ஒன்றுக்கொன்று கண்ணாக இருந்து ஒளியை பெறுகிறது என்பதை பகவான் ஆன்ம வித்யா கீர்த்தனத்தில் மிக தெளிவாக விளக்குகிறார். மின்னாதிய விளக்கும் கண்ணாதிய பொறிக்கும் கண்ணா மன கண்ணுக்கும் கண்ணாய் மனவெணுக்கும் விண்ணாய் ஒரு பொருள் வேறு எண்ணாது இருந்தபடி உள்நாடு உளத்து ஒளிர் ஒளிர் ஒளி உரு அண்ணாமலை என ஆன்மா காணுமே அருளும் வேணுமே அன்பு பூணுமே இன்பு தோணுமே. இது வந்து ஆன்ம வித்யா கீர்த்தனம். ரமண பகவான் வந்து அவருடைய செய்யுள்ள இது ஆன்ம வித்யா கீர்த்தனம் அதை கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, விண் முதலான ஆகாசம் முதலான பௌதிக பிரபஞ்சத்தை விளக்கி காட்டும் கண் முதலான ஐந்து இந்திரியங்களுக்கும் கண்ணாக விளங்குவது மனம் அப்படின்னு லேயரா சொல்றமே தவிர நேரடியா ஆக்சுவலா வந்து அகந்தை நேரடியா மனமாகவும் நம்மளுடைய புலன்கள் வழியாகவும் கடைசி உள்ள இருக்கிற சிஇஓ தான் வந்து வாசல்ல இருக்கிற குர்கா அவரை கிட்ட வந்து விசாரிச்சிட்டு இருக்கிற ஒரு கஸ்டமர் அவர் வரைக்கும் அது அவருடைய அதிகாரம் தான் செல்லுது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கிற பிரைம் மினிஸ்டரோட அதிகாரம் தான் பட்டி துட்டி பாமரன் வரைக்கும் செல்லுது. யாப்பகமா வரார் பரவரார். அத போல வந்து ஆன்ம பொருள் தான் வந்து ஆன்ம பொருளை அறியலைன்னா நான் தான் வந்து நேரடியா வந்து மனமாக பௌதிக உடலாக இந்த பௌதிக ஆகாசத்தை ஓனர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு, அவர் வாங்கின வீட்டை ஓனர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பாரம்னு தெரியாம அதெல்லாம் சுமக்கின்றார்கள். நம்ம எல்லாம் என்ன நினைவுகளை சுமக்கிண்டே சுமந்துகிட்டே இருக்கும், ஏன்னே தெரியல. சும்மா பார்த்தா அது என்ன ரிலாக்ஸாவே இருக்க மாட்டோம், டைட்டா இருக்கும் பாப்பாரு. என்ன கான்செப்ட்ஸ் மாதிரி 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 அசிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நான் வந்து உடம்பா தன்னு மூலத்துல நினைக்கிறதுனால அந்த மனத்திற்கும் கண்ணாக உள்ளது மன ஆகாசம். மனதிற்கும் கண்ணாக உள்ளது என்ன, மன ஆகாசம் தான் மனக்கண்ணாக இருக்கிறது. ஏன்னா உள்ள இருக்கிறது பெரிய ஜைஜாண்டிக் ஆகாசம். உங்க உடம்பு சின்னது, சின்ன கண்ணு, இந்த கண்ணு வழியா எவ்வளவு தெரியுதோ, இது சரியா தெரியலையே, கிரகணம் சரியா தெரியலையே, அது சரியா தெரியலையே, இது சரியா தெரியலையேன்னு இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த கண்ணை அங்க பார்க்க வைக்கிற அந்த மனம் ஆக்சுவலா எல்லாம் தெரிந்தது, எல்லாம் அதுக்கு பழசு, பழசினால் உருவாக்கப்பட்டது. எது மனம், அந்த மனக்கண்ணு தான் வந்து மனதிற்கும் கண்ணாக உள்ளது மன ஆகாசம். ஆகாசம் அதற்கும் கண்ணாக விளங்கும் சிதாகாசமாய் தன்னையன்றி வேறெந்த வஸ்துவையும் நினையாமல் சலனமற்று தனக்குள் தன்னை நாடும் உள்ளத்தில் ஒளிமயமான அண்ணாமலை என்னும் ஆன்ம பிரத்யட்சமாக காணப்படுமே. அந்த காட்சியை காண்பதற்கு அவன் அருளும் வேண்டுமே, அந்த அருளை பெறுவதற்கு அவனிடம் அன்பு செலுத்த வேண்டுமே, பக்தியுடன் ஆராதிக்கும் உள்ளத்தில் இன்பம் என்னாலும் தோன்றுமே, ஏகாத்ம பாவம் உள்ளவரை இறைவனை உருவமாக எண்ணாமல் இருக்க முடியாது. ஈஸ்வரனை உருவமாக நினைத்து உபாசிப்பதனால் நன்மையே ஆகும், சகுண உபாசனையே நிர்குண பிரம்ம நிலையை அடைவிக்கும் சாதனமாகும் என்பதும் ஒரு கருத்து. அதாவது இதையும் சொல்றார் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்க பணிவு வரத்துக்கு நீ பக்கத்துல உறவு கொண்டிருக்கின்றாயே அவர்கள்கிட்ட நீ என்ன பரிவை காமிக்கிறாய், அவர்களை நீ எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ற உன் மன ஆகாசத்துல, எவ்வளவு சகிப்புத்தன்மை உன்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் கூட இருக்கிறது இன்னொரு உயிர், உனக்கு என்ன வேணா உன்னுடைய அந்த ஜட்மெண்ட்ஸ்ல நீ வந்து ஈகோயிஸ்டிக்கா நான்ல மனமாகவும் பழைய பதிவுகளோடையும் அதனுடைய இன்ஃபுளுயன்ஸ்க்கு ஆட்பட்டு இருந்தாலும் அந்த இன்ஃபுளுயன்ஸ மற்றவர்கள்கிட்ட பொருத்தி பார்க்காத ஒரு தூய உள்ளத்தோட ஃபர்ஸ்ட் இங்க வாழற இடத்தில் நாம் பழகி கொண்டிருக்கின்றோமா, அந்த விதமான பழக்கம் நல்ல கதிக்கு உள்ள அழிச்சிட்டு போறது அப்படின்ற விதத்துல சொல்றாரு. புரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் எங்க சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். என்னோட உணர்ச்சிகள்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு கன்சிஸ்டன்டா இருக்கணும். அலுப்பு சலிப்பு வெறுப்பு விரக்தி கோபம், என்ன யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லையே, என்ன யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லையே, அறிஞ்சுக்கிறது இல்லையே, ஃபர்ஸ்ட் என்னைன்றதே வந்து உச்சகட்டத்துல அடியோட இல்லையே, ஃபர்ஸ்ட் பரஸ்பரம் சகிப்புத்தன்மை, மனித நேயம், ஜீவகாருண்யம், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்களை வெறுக்காமல் அவர்கள் உணர்ச்சிகள்லையும் அவர்கள் மனத்தில் இருக்கிற கருத்துக்கள்லையும்
அவர்கள் என்னென்னமோ அறிதல் தெரிதல் புரிதல்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தரோட பிஹேவியரும், இதுல கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துல அது வெளிப்படணுமா இல்லையா? சோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். எல்லாத்துக்கும் வாய் வார்த்தை இருக்கு. கோபதாபங்கள் வேண்டாம், அலுப்பு சலிப்பு வெறுப்பு வேண்டாம். நீங்க உங்களை அவ்வளவு வெறுக்கிறீங்கன்றது நல்லா வெளியில தெரியுது. உங்க இயலாமைகள் உங்களுக்கு கோபமா வருதுன்னு தெரியுது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் கோபமாக, அலுப்பு சலிப்புகளாக, வெறுப்புகளாக, மற்றவர்களை எடை போடுதல்களாக, மட்டம் தட்டுதல்களாக, பல விதங்களை வெளிப்படுறதுன்னு அது தெரிஞ்சிடும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ளத்தை வந்து பக்குவப்படுத்தணும். அதனாலதான் இங்க வந்து பகவான் என்ன சொல்றது, அதற்கும் கண்ணாக விளங்கும் சிதாகாசமாய் தன்னை அன்றி வேறெந்த வஸ்துவையும் நினையாமல், தன்னை அன்றி. இந்த பாதை என்ன பண்ணிடுறது, நேரடியா நான் யார் விசார பார்வை, உள்ளுக்குள்ள பார்ப்பவன் இல்லாத ஒரு பார்வை என்ன பண்றது, அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா செட் பண்றது. ஃபர்ஸ்ட் நல்ல சாந்தத்தை செட் பண்றது, கருத்தை நல்லா கேட்போம். கேட்கறதுலயே பாதி வந்து அவர் வந்து என்ன பண்ணிடுவார், அவருடைய ஹிருதயத்தை நாம் ஜெயித்து விடுவோம், அன்புமயமாக ஜெயித்து விடுவோம். ஒரு சிறு குழந்தைய கவர்ந்து நம்ம பக்கம் இழுக்கணும்னா என்ன பண்ணும், அது என்னெல்லாம் பேசுறதோ, அது என்னெல்லாம் சேட்டை பண்றதோ, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தாங்கிக்கணும். அத போல நம்ம மனம் பண்றதை நம்ம வந்து காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம், ரெண்டு வேளை தாங்கிட்டீங்கன்னா மகான் ஆகிட்டே வருவீங்க. ஏன்னா மகான்றது வெளியில, இந்த மனம் வந்து சத்வமாக அப்படியே மிளிருதல், அது அற்று போய் தனி தேகத்துக்கு, தனி நானுக்கு, மனத்துக்கு ஒரு சுய அறிவு கிடையாது. அது ஆன்ம ஒளியை தான் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. ஆன்மாவனால பிரிஞ்சு போய் அறியாமைன்ற உடம்பு காரணமாக தனியா ஒரு அறியாமையை வந்து வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கோமேங்க. ராத்திரி தூக்கத்துல எல்லாம் கோட்டை விடுறோம், கோட்டை விடுறோம்னா ராத்திரி தூக்கத்துல பண்ணணும்னு நான் சொல்லல, அந்த தூக்கம் உணர்த்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா வந்து போற இந்த விஷமக்கார மனமும் நானும் தானே இங்க வந்து கிளியரா பக்குவமா நுட்பமாக அகந்த, இது இது இதுதான் அகந்த, இதுதான் இந்த மாதிரியான உணர்ச்சிகள், உணர்ச்சிகள் அது வந்து அப்படியே நல்லா வெளிப்படுது. எனக்கே என்னுடைய நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரத்துல எனக்கு நானே நிறைய தெரிந்து கொண்டிருக்கின்றேன், என்னையே நான் படித்து கொண்டிருக்கின்றேன். இது உள் படிப்பு. நான படிக்க 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 நான் ஓடி போய் தானான தன்மயமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க ஒட்டாதுன்னு தாய்மானவர் படித்தார். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக சென்று முடியும் இந்த செய்யுளை வந்து. இத்துடன் நான் முடித்துக் கொள்ளுகின்றேன். நாளை வந்து 6:30 திருப்பி நாம் சந்திப்போம். இதை வந்து வெளியிட்டு விடுவார் மாரியப்பன் அவர்கள். எல்லோரும் அவருடன் வாட்ஸ்அப்பில் இணைந்து இருங்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ சசங்கங்கள் கேட்கிறீர்களோ அதை போல எவ்வளோ டைம், 24 hours இதில் பழைச்சி கொடுத்துக்கிட்டு, ஆன்மீகம்னு தனி வாழ்க்கையே இல்லை, ஒரே வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? உள் பார்வை கொண்ட வாழ்க்கை, உள்நாட்டம் கொண்ட வாழ்க்கை. அது இந்த பாட்டுகள்லாம், இந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவோ உபதேசங்களுக்கு ஈக்குவலா பவர்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இந்த ராத்திரி வேளையும் காத்தால வேளையுமே அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கூட கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அதெல்லாம் வந்து அப்படியே நேரடியாக உள்ளே கர்ப்ப கிரகத்திற்கு நம்மை அழைத்து சென்று மெய்யொளி பிறக்கும், ஞான கண் திறக்கும். ஞானக்கண்றது என்ன? இந்த ஊனக்கண்ணான மனக்கண் வந்து அதனுடைய குறைகளை, அதனுடைய பொய்மையை, அது விட்டு விட்டு நம்மை செல்வதை ஆழ்ந்த வரக்கத்தில் அப்படியே போட்டு விட்டு அது ஓடிவிடுகிறது. புரியுதா? இறப்பில் அது மாத்திரம் தனியா இருந்துகிட்டு திருப்பி எங்க போய் பூந்துக்கலாமான்னு பார்க்கிறது. பற்றுவதே மனம். இந்த கிருமியை விட மிக மிக மோசமானது இந்த மனம். அதனால அது பற்றுவதற்கு இடம் கூடாமல் எண்ணுபவனையே, உணர்ச்சி மயமாக இருப்பவன் பக்கத்திலேயே இருந்து கொண்டிருந்தால் எப்படி போச்சுன்னே தெரியாது. எப்படி நீங்கள் வந்து ஆன்ம பொருளாகவே மாறினீர்கள் என்பதும்
இப்படி வந்து அது வந்து அழகா கொண்டு வந்துடும். இதுக்கெல்லாம் முக்கியமான லட்சணம் என்ன? தாபம், சரணாகதி, பணிவு, சதா. எல்லாருக்கும் குடும்பம், சமுதாயம், உங்களுக்கு உங்களுக்குள்ள நடக்கதெல்லாம் வெளியில எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. சரியா? நாளைக்கு நாம் திரும்பவும் நாளைக்கு மாலை அடுத்த செய்திகளுடன் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள்.